Hi friends, in the 9th book, we will see the line by line questions. Already, 6th book, we will see the line by line questions. We will see the link in the description box. So, this is the 9th book, we will see the line by line questions. So, the first question is Sindhuvali Nagarigathin Parappalavu. 1.3 million sadhara kilometer. So, the second question is So, எந்த எல்லை வரை பரவி இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டு ஈரான் சுட்கா ஜெண்டர் ஆப்கானிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டுகை உத்தரப்பிரதேசம் ஆலம்கீர்பூர் மகாராஷ்டிரா டைமாபாத் சோ இந்த எல்லைகள் வரைக்கும் சிந்துவெளி நாகரிகத்தோட பரப்பளவு பரவி இருக்கு அப்படிங்கறாங்க சோ மூணாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கியமான பகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் குஜராத் பாகிஸ்தான் ஹரியானா So, இந்த பகுதிகளல தான் வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தோட முக்கிய பகுதிகள் வந்துட்டு பரவி உள்ளது. அதுக்கு அப்புறம் நானாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் குளியல் குளம் எங்கு அமைந்துள்ளது. சோ ஆல்ரெடி 6th லே பாத்துறோம். சோ மாபெரும் குளியல் குளம் வந்துட்டு மொகஞ்சதாரோல தான் வந்து அமைந்திருக்கிறது. சோ ஐந்தாவது கேள்வி மொகஞ்சதாரோவில இருந்து கிடைக்கப்பட்ட சிலை டாஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. சோ ஒரு தலைவருடைய சிலை வந்துட்டு சால் போட்ட மாதிரி பூ போட்ட சால் போட்ட மாதிரி தலையில பட்டை எல்லாம் கட்டன மாதிரி ஒரு சிலையோட போட்டோ வந்து கொடுத்திருந்திருப்பாங்க 6th புக்ல கொடுத்திருந்திருப்பாங்க சோ அவர் வந்துட்டு பூசாரி அரசன் அப்படினு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் ஓகேங்களா சோ மோஞ்சதாரல இருந்து கிடைக்கப்பட்ட சிலை டாஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கனா பூசாரி அரசன் ஆறாவது கேள்வி சிந்துவெளி நாகரிகம் டாஸ் என்று அழைக்கப்படுகிறது சோ வந்துட்டு ஹரப்பா நாகரிகம் சோ ஹரப்பா நாகரிகத்தை போலவே சிந்துவெளி நாகரிகமும் இருக்கதனால சோ அது வந்து ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது ஏழாவது கேள்வி ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் பயிரிட்ட பயிர் வகைகள் என்ன சோ அவங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உணவு வகை கோதுமை பார்லி திணை வகைகள் சோ எள்ளு இதெல்லாம் தான் வந்து அவங்களோட உணவு வகைகளா இருந்துச்சு இத தான் வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் வந்துட்டு பயிரிட்டாங்க சோ எட்டாவது கேள்வி சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் டாஸ் முறையை கடைபிடித்தனர் சோ இரட்டை சாகுபடி முறையை வந்துட்டு அவங்க கடைபிடித்திருக்காங்க சோ வேளாண்மையில் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை சாகுபடி முறையை கடைபிடித்தார்கள் ஒன்பதாவது கேள்வி ஹரப்பாவில் மாடுகள் டாஸ் என்று அழைக்கப்பட்டன சோ இது வந்து ஜெபூன் கொடுத்திருக்காங்க செபூன் கொடுத்திருந்தால் ஒண்ணுதான் ஜெபூன் கொடுத்திருந்தால் ஒண்ணுதான் அப்படி ஜெபு அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம் ஓகேங்களா சோ 6th புக்ல வந்து சிந்துவெளி நாகரிகம் டைட்டல்ல ஒரு போட்டோ கொடுத்திருந்திருப்பாங்க ஒரு மாடோட படம் கொடுத்திருப்பாங்க ஒரு காளையோட படம் சோ இது பார்க்கறதுக்கே பெருசா இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மட்பாட்டங்கள் டிசைன்லயே பயன்படுத்தி இருக்காங்க முத்திரைகள்லயே வந்துட்டு இந்த செபுவோட படத்தை வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க ஓகேங்களா சோ செபு அப்படினா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வகை மாட்டின் இனம் சோ இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஹரப்பாவில் மாடுகள் டாஸ் என்று செபு என்று அழைக்கப்பட்டன அதே மாதிரி வேளாண்மையில வந்து பாத்தீங்கன்னா இரட்டை சாகுபடி முறையை கடைபிடித்தது அதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பத்தாவது கேள்வி ஹரப்பா மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குதிரையை பத்தியும் இரும்பை பத்தியும் உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் செம்மறி ஆடு ஆடு மாடு யானை இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க பட் குதிரையை பத்தி பத்தி அவங்களுக்கு தெரியல ஸோ பதினோராவது கேள்வி ஹரப்பா மக்கள் டேஸ் என்ற கல்வகையில் செய்த பிளேடுகள் கத்திகளை பயன்படுத்தினார்கள் ஸோ வந்து செட் என்ற சிலிக்கா ஓகேங்களா செட் அதாவது ரோகி செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பாகிஸ்தானில் ரோஹ்ரி அப்படிங்கிற இடத்துல கிடைச்சனால தான் அது ரோகி செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த கல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூர்மையான பிளேடுகளையும் கத்திகளையும் வந்துட்டு சிந்துவெளி மக்கள் வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பதினோராவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா செட் அப்படிங்கிற சிலிக்கா அப்படிங்கிறத கல்லை யூஸ் பண்ணி தான் பிளேடுகளையும் கத்திகளையும் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பனிரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ குதிரையை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது குதிரை அப்படிங்கிற விலங்கிருந்தது அவங்களுக்கு அறிந்ததில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பை பற்றியும் அவங்க வந்து அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு செம்பு தங்கம் அதுக்கப்புறம் வெண்கலம் அவங்களுடைய காலமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலக்காலம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அறிந்திருந்தார்கள் இதில் வந்து அவங்க அணிகலன்களும் சேர்ந்திருந்தாங்க பட் இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஸோ பதிமூணாவது கேள்வி மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த நடனமாது அப்படிங்கிற சிலை வந்து இப்படி தான் செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மெழுகு அச்சில் வந்துட்டு உலோகத்தை உருக்கி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் வந்து லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாஸ்ட் வேக்ஸ் என்று அப்படி அழைக்கப்படுகிறது அடுத்து பதினாலாவது கேள்வி ரோஹ்ரி செட் டேஸ் என்ற இடத்துலேருந்து பெறப்பட்டது ஸோ இந்த ரோஹ்ரி செட் அப்படிங்கிற கல்லை வச்சு தான் வந்துட்டு அவங்க கூர்மையான பிளேடு கத்திகளே உருவாக்குனாங்க ஸோ இது வந்து பாகிஸ்தான் மாநிலத்தில் பாகிஸ்தான் நாட்டில் ரோஹ்ரி அப்படிங்கிற இடத்துலேருந்து கிடச்சனால தான் இது வந்து ரோஹ்ரி செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா
அடுத்து 15வது கேள்வி, ஹரப்பா மக்கள் கூர்மையான ஆயுதங்களை எதை கொண்டு செய்தனர்? ஸோ அதே க்வெஸ்சன் தான் ரிப்பீட் ஆகுது, ரோஹ்ரி செட். ஓகேங்களா? ஸோ கூர்மையான ஆயுதங்கள் வந்து ரோஹ்ரி செட் அப்படிங்கிற கல்லை யூஸ் பண்ணி தான் அவங்க செஞ்சாங்க. 16வது கேள்வி, ஹரப்பா மக்கள் எந்த வகையான ஆடைகளை பயன்படுத்தினார்கள்? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினாங்க. ஸோ மேல்தட்டு மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு ஆடைகளை வந்துட்டு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பளி ஆடைகளையும் வந்துட்டு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பருத்து, பட்டி, கம்பளி அதை பற்றி எல்லாமே அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 17வது கேள்வி, ஹரப்பா மக்கள் அணிகலன் செய்ய பயன்படுத்தியது எது? ஹரப்பா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு செம்மணிக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்து சிகப்பு கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் கல்லுமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த செம்மணிக்கல் அப்படின்னு சொல்கிற கார்னிலியனை வந்துட்டு அணிகலன் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் செம்பு, தங்கம், கல். ஸோ கல்லை யூஸ் பண்ணி கூட அவங்க வந்து அணிகலன் செஞ்சுருக்காங்க. சங்கு வளையல்கள், ஸோ சங்காலையும் வந்துட்டு வளையல் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. கை, காலுக்கு, காதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வந்துட்டு அணிகலன் வந்து அணிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹரப்பா மக்கள் வந்துட்டு அணிகலன் செய்ய பயன்படுத்தியது செம்மணிக்கல், மெயினாக செம்மணிக்கல், கார்னிலியன், அப்புறம் செம்பு, தங்கம், கல், சங்கு இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 18வது கேள்வி, ஹரப்பா மக்கள் டேஸுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசப்டோமியோடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி வந்துட்டு ப்ரூஃப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெசப்டோமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நகரத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய முத்திரை வந்து அங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அகழ்வாராய்ச்சியில் வந்துட்டு இது ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேற்காசிய பகுதியிலான டேஸ் என்ற இடத்துலேருந்து ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெசபடோமியான்னு சொல்கிற பழைய கால இடம் தான் வந்து இந்த ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக். ஸோ இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா முத்திரைகள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ 19வது கேள்வி, ஹரப்பா முத்திரைகள் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக். அடுத்து 20வது கேள்வி, டேஸ் ஆவணங்கள் ஹரப்பாவிற்கும் மெசபடோமியாவிற்கும் இடையே வணிக தொடர்பு என்பதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்யூனிஃபார்ம். ஓகேங்களா? ஸோ க்யூனிஃபார்ம் அப்படிங்கிற அந்த எழுத்துடைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவிற்கும் மெசபடோமியாவுக்கு இடையே வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்தியது. ஓகேங்களா? ஸோ 20வது கேள்வியும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ 21வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா பண்பாட்டு பகுதியில் டேஸால் செய்யப்பட்ட முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹரப்பா மக்கள் வந்துட்டு நுரைக்கல்லை யூஸ் பண்ணி முத்திரை செஞ்சுருக்காங்க. சுடுமண் தந்தத்தை யூஸ் பண்ணி முத்திரை செஞ்சுருக்காங்க. செம்பிளையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா முத்திரை செஞ்சுருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வணிகத்தில் ஈடுபட்டதுனால அந்த முத்திரையை வந்துட்டு அதை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ வணிகத்தில் ஈடுபட்டதுனால அவங்க பொருட்களை வந்துட்டு ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு போகணுங்கிறதுக்காகவும் அந்த முத்திரை வந்து யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுது. 2வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மக்களின் எடைகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹரப்பா மக்கள் வந்துட்டு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்துதுன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பொருட்களோட நீளத்தை அளவிடுறதுக்கு குச்சிகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரடிமான எண் முறை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து பயன்படுத்திருக்காங்க. அதாவது 1:2 அந்த முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:2:4:8:16:2 அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக டபுள் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கோம்ல. ஸோ அதுதான் ஈரடிமான எண் முறை. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 23வது கேள்வி, ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஸோ ஹரப்பா எழுத்துனை பற்றின ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு வேறு சான்றுகளை தான் உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட எழுத்துக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து இன்னுமே வந்து புரியாத ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 24வது கேள்வி பார்த்திங்கன்னா, மாக்கலில் செய்யப்பட்ட அரசன், ஓகேங்களா, செம்பினால் செய்யப்பட்ட நடனமாடும் பென்சிலை. ஸோ மாக்கலில் செய்யப்பட்ட அரசனால் ஆல்ரெடி பார்த்துள்ள பூசாரி அரசன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகர நிர்வாகி மாதிரி ஒருத்தரோட படத்தை கொடுத்துருந்துருப்பாங்க சிந்துவெளி நாகரிகத்தில், 6th book. ஸோ அந்த அரசனுடைய படமும், அதுக்கப்புறம் செமினார் செய்யப்பட்ட நடனமாடும் பென்சிலை இவை எங்கு கிடைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மொகஞ்சதாரோவிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ மொகஞ்சதாரோ. 25வது கேள்வி பார்த்திங்கன்னா, ஹரப்பா மக்களின் கல்ச்சிலை எங்கு கிடைக்கப்பட்டன? ஸோ இதெல்லாம் அகர்வாராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடித்தது. ஸோ ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலாவிரா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா மக்களுடைய கச்சிலைகள் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டது. 26வது கேள்வி, சிந்துவெளி மக்கள் டேஸை வழிபட்டனர். ஓகேங்களா? சிந்துவெளி மக்கள் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து சிந்துவெளி மக்கள் காலத்தில் அரண்மனைகளோ இல்லை வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்று இல்லைன்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இந்த இயற்கை, அரசமரம், பெண் தெய்வம், ஸோ லிங்கம், பசுபதி இதெல்லாம் வந்துட்டு வணங்கியதாக வந்துட்டு சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையே அரசமரம், அதாவது தாய் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வம்ங்கிறது தாய் தெய்வ வழிபாட்டை வந்துட்டு வழிபட்டனர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ 27வது பார்த்தீங்கன்னா, காளிபங்கலில் டேஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. காளிபங்கல்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு குண்டங்கள் வந்துட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஓகேங்களா?
ஸோ அந்த அது அதுவும் ஒரு சான்று தான். ஸோ கலிபங்களில் வந்துட்டு நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மக்கள் இறந்தவர்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதைப்பது வந்து வழக்கத்தில் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கூற்றில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து இறந்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா புதைத்துட்டு இருந்தாங்க. ஸோ புதைப்பது அவங்களோட வழக்கத்தில் இருந்துச்சு. 29வது கேள்வி, ஹரப்பா நாகரிகம் எப்போ சரியாது ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக தொடங்கிய ஆண்டு 1900 தான் வந்துட்டு ஹரப்பா நாகரிகம் சரியாக தொடங்கியது. ஸோ இது என்னென்ன காரணங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ சூழ்நிலை, பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்தினால, இல்லைனா வந்துட்டு இயற்கை சீற்றங்களால், இல்லைனா ஏதாவது தொற்றுநோயை தாக்கியதுனால, ஸோ ஆற்றங்கரையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால, ஸோ இந்த மாதிரி காரணங்களால் ஹரப்பா நாகரம் வந்து அழியப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹரப்பா நாகரிகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மூணாக பிரிப்பாங்க. ஸோ தொடக்க ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பான்னு சொல்லிட்டு. 30வது கேள்வி, ஸோ தொடக்க ஹரப்பா வந்து பார்த்திங்கன்னா கிமு 3300 டு 2600, முதிர்ந்த ஹரப்பா 2600 டு 1900. ஸோ பிந்தைய ஹரப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா 1900 1700 வரை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 31வது கேள்வி, ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்னு, சிந்துவழி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் என்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சிந்துவழி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம், ஸோ திராவிடம்னா என்னது, நம்மளை தான் சொல்கிறாங்க, திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறியவர் ரஷ்ய அறிஞர் யூரி நோரோ சோவ் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட எழுத்துக்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சிகள் வந்துட்டு சிந்துவழி மக்கள் வந்துட்டு இந்த இனத்தை சேர்ந்தவங்க, திராவிட இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அகழ்வாராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. அந்த கூற்று வந்து உண்மையா மெய்யா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 வந்து பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழியினை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன், ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கூற்று மாதிரி வர்றது இது யார் சொன்னதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரப்பா மொழியினோட மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழியினை ஒத்திருக்குது. ஸோ அதோட மொழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொழியை ஒத்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன். ஸோ 33வது கேள்வி, மயிலாடுதுறையில் கண்டெடுக்கப்பட்ட கட்கோடாரிகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்திருக்கின்றன, ஓகேங்களா? ஸோ சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரையும் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கிற கற்கோடாரிகள் இந்த ரெண்டுக்கான குறியீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஐராவதம் மகாதேவன், ஓகேங்களா? ஸோ 33வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 34வது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேசாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகார் அருகில் உள்ள மேலப்பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடு, ஓகேங்களா? ஸோ பூம்புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் பக்கத்தில் மேலப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பானையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற அம்போட குறியீடு மொகஞ்சாதரவில் இருக்கிற லட்சினியே வந்து ஒத்திருக்கு, அதில் இருக்கிற சின்னத்தையே ஒத்திருக்கு, அது அங்கே இருக்கிற அந்த மட்பானைகளை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அம்பு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2007 தமிழ்நாடு தொழில் துறையால் வந்துட்டு எனது அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொழுது இந்த மாதிரி இதுவும் அதுவும் மொகஞ்சாதரவில் கண்டெடுக்கப்பட்ட அம்பு போன்ற குறியீடும், ஸோ இங்கே வந்துட்டு பூம்புகாரில் மேலே பெரும்பலத்தில் இருக்கிற அம்பு போன்ற குறியீடும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 34வது கேள்வி, 2007 அடுத்து 35வது கேள்வி பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாப், பாகிஸ்தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பொறுத்துக்களை கொடுத்து கேட்பாங்க, ஹரப்பா வந்துட்டு பஞ்சாபில் இருக்குது, பஞ்சாப் பாகிஸ்தான், மொகஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பாகிஸ்தான், கலிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது, லோத்தல் குஜராத். ஸோ குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிந்துவெளி மக்கள் வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பண்டம் தளம் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லோத்தல் குஜராத். ஸோ ராகி கர்கி ஹரியானா. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஷார்ட்கட் போட்டிருப்பேன். ராகினா வந்துட்டு தானியம், தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் இருக்குது. ஸோ ஹரியானாவில் ராகி கர்கியில், ஓகேங்களா? ஸோ அடுத்து பனாவாலி அப்படிங்கிறது ராஜஸ்தான், ஓகேங்களா? அடுத்து வந்து சுர்கோட்டா அப்படிங்கிறது குஜராத், தோலாவிரா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குஜராத் தான். ஸோ இது பொறுத்துக்களை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்து சிந்துவெளி நகரத்தின் முக்கியமான நகரங்கள். 9th புக்கில் சிந்துவெளி நகரத்தில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நான் எடுத்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு லைன் பை லைன் க்வெஸ்சனாக கொடுத்துருக்கேன். இதை படிச்சினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு அதை கவர் பண்ணாமல் இருக்கும். ஒரு தடவை அதை நான் இங்கே படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th இருக்க சிந்துவெளி சமவெளி நாகரிகத்துறை லைன் பை லைன் க்வெஸ்சன் வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.